Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல்ல prawn roast எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்டா பார்க்க கூடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க பார்க்கலாம். prawn roast செய்து ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துறலாம். சின்ன வெங்காயம் இல்லனா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் பிரான் வந்து ஒரு 400 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் கூட போட்டுக்கிடலாம் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, தேவையான உப்பு, லைம் ஜூஸ் வந்து ஒரு 1/2 எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் வச்சுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு பூண்டு ஒரு 10 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி ஒரு துண்டு, இதை வந்து 1-2 அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக கோக்கனட் ஆயில் விட்டுடலாம். நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் கூட விட்டுக்கலாம். ஆனால் கோகோனட் ஆயிலில் செய்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பிரான்ஸ் எல்லாம் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சிடலாம். இந்த ரோஸ் வந்து பிரியாணிக்கு இல்லை கீ ரைஸ் இது எல்லாத்தையும் கூடவே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் இந்த ரோஸ்ட். அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் சேர்த்து எடுப்பாங்க. கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்தாங்க. கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வேகணும்னால கொஞ்சமாக நான் தண்ணி விடுவேன். இந்த ஜம்போ பிரான்ஸ் ஆனதுனால கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் தூவி போட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சோள மாவும் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாகிட்டு இருக்கும். அதை மசாலா போட்டிங்கன்னா நல்லா பிறண்டு இருக்கும். கார்ன்ஃப்ளார் சேர்த்துங்க. கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இல்லை பொட்டுக்கடலை மாவு இல்லை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுடலாம். மிளகு பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. இது வீட்டில் செய்த கரம் மசாலா தான். இருக்க ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், தேவையான பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எல்லாம் ரோஸ்டாகி வரையிருக்கு.
prawn roast ral varuval ready aayidathu super ah irukku paarenga paathale saapanum pole irukku konjam malli ela potu decorate pannirala konjam vengayamum vetti vechiralam or lemon piece ellarum check paarenga seidhu paathu comment box la post pannunga thank you.